மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19:26. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷனால் இது கூடாததுதான், தேவனால் எல்லாம் கூடும் என்றார். மனுஷனால் இது கூடாததுதான், தேவனால் எல்லாம் கூடும். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், ஆர் யூ பார்ட்னரிங் வித் மேன் ஆர் வித் காட்? நீங்கள் மனிதனோடு பங்காளராக விரும்புறீங்களா, தேவனோடு பங்காளராக விரும்புறீங்களா? மனுஷனோட ஒரு உடன் வேலையாலா இருக்க விரும்புறீங்களா, தேவனோடு ஒரு உடன் வேலையாலா இருக்க விரும்புகிறீங்களா? மனிதனால் முடியாதது, ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். வித் காட் ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள். தேவனால் எல்லாம் கூடும். மேன் ஹேஸ் எ லிமிட்டேஷன், காட் இஸ் அன்லிமிட்டட். மனிதன் அவன் ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டவன், மனுஷனுக்கு ஒரு எல்லை இருக்கிறது, மனுஷன் குறுகிய ஒரு பலமுடையவன், மனிதனால் ஒரு சிலது செய்ய முடியும், அதுக்கு மேலே செய்ய முடியாது. பட் காட் இஸ் அன்லிமிட்டட். ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள் வித் காட். தேவனால் எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. மனிதனால் கூடாதது தேவனால் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த இடத்துல இயேசு சொல்றாரு, மனுஷனால் இது கூடாது, தேவனால கூடும், தேவனால கூடும். எந்த சூழ்நிலையில் இதை சொன்னார், எதற்காக இதை சொன்னார் என்கிற இந்த பேசேஜை மாத்திரம் இந்த நாளில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ப்ரே. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19:16 வாசிக்கிறேன். அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். ஒரு மனிதன் இயேசுவை வந்து அணுகுகிறான். இயேசுவை அணுகி ஒரு கேள்வியை கேட்கிறான். நிறைய பேர் இயேசு கிட்ட நிறைய விதமான கேள்வியை கேட்டாங்க. இங்கே இந்த மனுஷன் கேட்கிற ஒரு கேள்வி கேட்பதற்கு நமக்கு நல்லது போலவே தோணுகிறது. அவன் கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி போல தோணுது. ஓகே, ஒரு ஒரு நல்லது செய்யணும்னு நினைக்கிற மனுஷன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம், ரைட்? இந்த மனுஷன் என்ன கேட்கிறாருன்னா, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டார். பல நேரங்களில் ஜனங்க கேட்குற கேள்விக்கு இயேசு டைரக்டாக பதில் சொல்லுவார், சில நேரத்தில் இன்டைரக்டாக பதில் சொல்லுவார், சில நேரத்தில் கேட்குற கேள்விக்கு இன்னொரு கேள்வியை கேட்டு அவங்களை ஆஃப் பண்ணுவார். ஆனால் எது பேசினாலும் அதில் காட்ஸ் விஸ்டம் வந்து விளங்குது. ஒரு கேள்வியை கேட்டு வரவங்களுக்கு திருப்பி ஒரு கேள்வி கேட்டால் அவ்வளோதான், அதுலேயே ஆன்சர் இருக்குது. குவஸ்டின்லேயே ஆன்சர் சொல்ல இயேசுக்கு தான் தெரியும். கேள்வி கேட்குறவங்களுக்கு திரும்ப ஒரு கேள்வி கேட்டு அவங்களுக்கு அதிலே ஆன்சர் இருக்கும், திரும்ப போயிடுவாங்க, அவங்க பேச மாட்டாங்க. இந்த மனிதன் ஒரு கேள்வி கேட்கிறார், என்னன்னா, நித்திய ஜீவனை நான் அடைய வேண்டும், அதற்கு நான் என்ன நன்மையை செய்ய வேண்டும், நான் என்ன செய்தால் நித்திய ஜீவனை அடையலாம். பல ஆங்கிள் இந்த க்வெஸ்சனை யோசிச்சு பாருங்க. நான் நித்திய ஜீவன் அடையணுன்றதே என்னுடைய எய்ம். த ஃபோக்கஸ் இஸ் குட், த எய்ம் இஸ் குட், த விஷன் இஸ் குட், பட் த ப்ராசஸ் இஸ் ராங். நான் நித்திய ஜீவனை அடையணும் அப்படின்ற நோக்கம் நல்லது, தரிசனம் நல்லது, லக்கு நல்லது, ஆனால் அதற்கு போடுகிற திட்டம் சரியானதில்லை. ஏன்னா இந்த திட்டத்திலே தேவன் இல்லை. இந்த மனுஷன் தேவனை இன்க்ளூட் பண்ணல. நான் என்ன செய்யலாம், நான் எப்படி ரீச் பண்ணலாம், நான் எப்படி பொசஸ் பண்ணலாம், தேவன் இல்லாத ஒரு திட்டத்தை கேட்கிறார். வாட் கேன் ஐ டூ, நான் என்ன செய்து நித்திய ஜீவனை அடையலாம் என்று கேட்கிறார்.